அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து விண்ணப்பத்துக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் வந்து இருக்குது. ஸோ வந்து அது என்ன மகிழ்ச்சியான செய்தி? ஸோ வந்து ரிசல்ட் வந்து எப்போ வந்து வெளியாக போகுது? ஸோ வந்து ரிசல்ட் வந்து வரதுக்கு வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது? யாருக்கெல்லாம் வந்து இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க என்பதை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டில் வந்து என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1290 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மந்த் இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மாவட்ட வரியாக வந்து ரிசல்ட் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்டில் வந்து இதுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஆல்ரெடி வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சீனியாரிட்டி பிரகாரம் நாங்கள் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வந்து இந்த ரிசல்ட் வந்து வரதுக்கு வந்து ஏன் வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணின்னு இருந்தாங்களே அந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுமண பதிவில் வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பதிவு வருமானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பதிவு வருமானம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து வரதுக்கு வந்து காலதாமதம் வந்து ஆகுது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படியெல்லாம் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடைக்கு விண்ணப்பத்துக்கு எல்லாருக்குமே வந்து எஸ்எம்எஸ் வந்து வராது. ஸோ வந்து அதில் வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்டில் வந்து ரிசல்ட் வந்து வெளியிடுவோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.